பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுக்கு இன்று 75th birthday. 75th birthday மிகப்பெரிய விழாவாக அவங்க ஃபேமிலியில் ஏற்பாடு செய்யணும்னு நினச்சாங்களாம். ஆனால் அமிதாப் தன்னை மீறி தன்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு செஞ்சால் யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது சென்று விடுவேன்னு மிரட்டியிருக்காராம். மேலும் இணையதளத்தில் நான் அனுமதி தராத விழாவை நண்பர்கள் குடும்பத்தினர் வேறு யாராக இருந்தாலும் நடத்தக்கூடாதுன்னு கூறியிருக்காரு. உலகழகியும் அமிதாப்பின் மருமகளும் பாலிவுட்டின் கனவு கண்ணியுமான ஐஸ்வர்யா ராயோட நடிக்க நிறைய நடிகர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் போது இளம் நடிகர் அக்ஷய் ஓபராய் மறுத்துவிட்டார். ஏன்னா ஒன்றுவிட்ட இவரின் சகோதரரான விவேக் ஓபராய்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடந்த சலசலப்புகள் தான் காரணமாம். இவர் மறுத்த ஐஸ்வர்யா ராயோட ஃபேனி கான் படப்பிடிப்பு மறுபடியும் தள்ளி போயிருக்காம். ஏன்னா அனில் கபூருக்கு கணுக்காலில் ஏற்பட்ட காயம்தான் காரணமாம். இதனால் இந்த படத்தோட படப்பிடிப்பு அக்டோபர்ல தான் தொடங்கும்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்களாம். நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிம் சகோதரி ஹசீனா பார்க்கரின் வாழ்க்கையை மையமா வச்சு உருவாகி இருக்க ஹசீனா படம் செப்டம்பர் 22 வெளியாக இருக்கு. ஏற்கனவே இந்த படம் 3 முறைக்கு மேல் தள்ளி வைக்கப்பட்டு ஒரு வழியா இந்த மாதம் வெளிவர தயாராயிருக்கு. அபூர்வலகியா இயக்கியிருக்க இந்த படத்தில் ஹசீனாவாக ஸ்ரத்தா கபூர் நடிக்கிறார். இந்த மாதிரி கதையம்சம் கொண்ட படங்கள் கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களிடையேயும் போகணும்னு இந்த படத்தை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்கார் டிரெக்டர் அபூர்வலகியா. கங்கனா ரணாவத் நடிச்சிருக்கும் சிம்ரன் படம் செப்டம்பர் 15 வெளியாக இருக்கு. ஒரு பக்கம் மணிகர்ணிகா படத்தில் நடிக்கும் போது கங்கனாவுக்கு ஏற்பட்ட விபத்து, இன்னொரு பக்கம் சிம்ரன் கதையை திருடிவிட்டதாக கங்கனாவின் மீது ஏற்கனவே புகார் கூறியிருந்தார் சிம்ரன் படத்தோட கதாசிரியர் அபூர்வா அஸ்ரானி. இந்த நிலைமையில் சிம்ரன் பட ட்ரைலர் விழாவில் கங்கனா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எனது சினிமா பயணம் ரொம்ப வித்தியாசமானது. எனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான். ஒரு ஒரு நிகழ்வும் எனக்கு போராட்டமாகத்தான் அமையும். எதையுமே போராடிதான் வெற்றி பெறணுங்கிறது என்னோட விதின்னு கூறியிருக்கார். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மினாலியா தொலைக்காட்சியை.